ஓம் குரோம் நம பராய கோப்திரே நம மற்றும் எனது அஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கடந்த சில நாட்களாக நல்லதொரு விஷயத்தை பாலா வாஸ்து மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திதிகள், திதி தேவதைகள், திதி நித்யா தேவதைகள், நிறைய தேவதைகள் பார்த்துட்டு இருக்கோம். கேள்விப்படாத பேர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சி உள்ளே போக போக நிறைய ஒரு ஆனந்தம், ஆச்சரியம், மகிழ்ச்சி, மனநிறைவு எல்லாமே கிடைக்குது. ஏன்னா நம்ம நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு அந்த தன்னிறைவு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது கிடைச்சிட்ருக்கு. ஸோ எனக்கு மட்டும் அது இல்லாமல் நீங்களும் அதை எடுத்துக்கணுன்றதான் என்னோடய ஆசை. நிறைய நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்துட்டீங்க, அப்புறம் வந்து இந்த திதி தெரியுது, ஆனால் தாயாரை பற்றி எப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நான் வந்து அமாவாசையில் பிறந்திருக்கேன், பௌர்ணமியில் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க. அதற்கான திதி நித்யா தேவதைகள் ப்ளஸ் அந்த மந்திரம் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு பார்க்க போகிற தாயார் வந்து காமேஸ்வரி தாயார். 1000 கோடி சூரியன், அதாவது நம்மளால் ஒரு சூரியனே வந்து அவர்கள் வீசக்கூடிய இந்த வெளிச்சமே வந்து பல நேரங்களில் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட போனால் நம்ம வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும் அந்தமாரிலாம் கூட நிலைமை இருக்குது. சம்டைம்ஸ் தாயாருடைய ஜொலிப்பு எப்படி இருக்குன்னா 1000 கோடி சூரியன், அப்போ பார்த்துங்க 1000 crores ஆஃப் சன். இந்த கேலக்சி, அதாவது இந்த கேலக்சியை தாண்டி பல சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து ஜொலிப்பது தான் இந்த காமேஸ்வரி தாயார். விலை மதிப்பற்ற மாணிக்கமும் வைரமும் தாயார் வந்து அணிஞ்சிருக்காங்க. தாயாருக்கு முக்கன், 6 திருக்கரங்கள், அந்த கையில் பார்த்தீங்கன்னா கரும்பு, அம்பு, வில், பாசக்கயிறு, அங்குசம், பாசம், அப்புறம் வந்து வரத முத்திரை, பிறைசூடிய திருவுருவம், திருமுகம், அழகாக இருக்காங்க தாயார் பார்க்கவே. கருணை பொதிந்த ஒரு கண்கள் தாயாருக்கு. இந்த தாயாரை யாரெல்லாம் வணங்கலாம், அதாவது எந்த தேதியில் எந்த திதியில் பிறந்தவங்க வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்யக்லின்யை தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயாத்து. யாரெல்லாம் வணங்கலாம், அமாவாசையில் பிறந்தவங்க வணங்கலாம். சுக்லபக்ஷை பிரதமை, அதாவது சுக்லபக்ஷம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வளர்பிறை பிரதமை, அவங்கெல்லாம் வந்து வணங்கலாம். இந்த தாயாரை கும்பிட்றதுனால என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும், தனவரவு, ஆனந்தம், மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை காமேஸ்வரி தாயாரை கும்பிடுறாங்க அப்படின்னா டு த கோர் தே ஆர் ஹாப்பி. ஸோ காமேஸ்வரி தாயாரை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த தாயாரை நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்க இருக்கிறோம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நாம் அனைவரும் இணைவோம். பாலாவாஸ்தோடு பயணிக்கிறீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம்.